நந்தினி அம்மான்னு தான் கூப்பிடுறேன். ஏய், என் அண்ணன் மகனடா நீ. இவனை நான் முதல் தடவையா பீச்சில் பார்க்கும்போதே ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் இவன் முகம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருந்தது. என்னடா இப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு பையனோட முகம் ஏன் திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குன்னு யோசிச்சேன். எதுக்குதானா? அண்ணா, நீங்க சந்தோஷமா இருந்தா அதை விட பெருசா சந்தோஷப்படுறவன் நான் தான். அண்ணா அண்ணா, உங்களுக்கு ஒரு மகன் வந்தத என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல. நீ தான் இல்லையடா, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? நான் எங்க இருந்தா என்னன்னா, இதை தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன்ல. சந்தோஷம் தானே? இவனை உங்களோட வச்சு பார்க்கும்போது நான் உங்க கையை பிடிச்சுக்கிட்டு சின்ன பையனா உங்க பின்னாடியே சுத்தி வந்தது ஞாபகம் வருதுண்ணா. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா, ஒரு மாதிரி ஆகுது. சந்தோஷமா இருக்குண்ணா. உங்களுக்கு ஒரு பையன், நானும் எவ்வளவு நாள் ஆசைப்பட்டது தெரியுமா? நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்டா. சொல்லல, சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். ஏதோ கோபம், உண்மையில வருத்தம். இந்த வீட்டில் நடந்த சில பிரச்சனைங்க அதான் உங்ககிட்ட சொல்லல. அண்ணா, உங்க மனசு நான் எவ்வளவு காயப்படுத்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எதையும் நான் தெரிஞ்சே பண்ணலண்ணா. அது நீங்களும் நம்புவீங்க. எந்த சந்தோஷத்தை நாம செலிபிரேட் பண்றோம் ஊருக்கே சொல்லணும். என் அண்ணாவை அப்பான்னு கூப்பிட்டுட்டு என்ன மட்டும் என்ட சார்னு கூப்பிட்ட? நான் யார் அவனுக்கு சொல்லு. கூப்பிடு, சொல்லு. நான் யார் உனக்கு? என்ன நீ சித்தப்பான்னு கூப்பிடணும். கூப்பிடுற சித்தப்பா. நான் உனக்கு பாட்டு சொல்லி தருவேன். ஏன் அண்ணா எனக்கு சொல்லி கொடுத்த சங்கீதத்தை நான் அவர் பையனுக்கு சொல்லி தருவேன்.